அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, அதுவும் கடலூர் அருகே இருக்கக்கூடிய மிக புகழ்பெற்ற வைணவ ஸ்தலத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் திருற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த வைணவ ஸ்தலம் கடலூர்லேருந்து, அதாவது கடலூர் பேருந்து நிலையிலேருந்து சரியாக 5 கிலோமீட்டர் தொலைவில் திருவந்திபுரம் எனும் இடத்துல தேவநாத சுவாமிகளாக பெருமாள் காட்சியளிக்கக்கூடிய திருவந்திபுரம் தேவநாத சுவாமிகள் ஆலயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆலயம் சரியாக 12ஆம் நூற்றாண்டு இல்லை 14ஆம் நூற்றாண்டுக்குள்ளே கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் சரியான வரலாறு, எந்த ஆழத்தில் கட்டப்படுது, யாரால் கட்டப்படுதுன்ற பல்வேறு சான்றுகளில் மாறுபட்டான கருத்துக்கள் இந்த கோயிலை பற்றி விளங்குது. அதனால் சரியான ஆண்டு நம்மளால் குறிப்பிட முடியல. மேலும் இங்கு தேவநாத சுவாமிகள் பெருமாள் இங்கு நின்ற குளத்தில் நின்று நம்ம எல்லாருக்கும் காட்சியளிக்கிறாரு. மேலும் இது கோயிலோட பின்புறத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய நூற்றுக்கால் மண்டபம். இதோட பழமையை புரிஞ்சிக்க முடியாது. இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டிருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா உள்ளே இருக்க இடங்கள் எல்லாமே சரிவர பராமரித்து வர்ணங்கள் பூசி நம்மளுக்கு காட்டப்பட்டிருக்கும். ஆனால் பின்னாடி அந்த இடத்த பார்த்தா இது எப்போ கட்டப்பட்டிருக்குன்ற ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். 12ஆம் நூற்றாண்டு இல்லை 14ஆம் நூற்றாண்டு அப்படின்னு உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். மேலும் அந்த, அதாவது பிரதான வாயிலுக்கு பின்புறம் அமைஞ்சிருக்க இந்த வாயில், இங்கே தான் அதிகமாக மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது எல்லாமே இந்த இடத்துல தான் நடைபெறும். இங்கே இந்த ஆலயத்தோட பின்புறத்தில் கெடில மாறு இங்கே திருக்குளமாகவே, இந்த ஆலயத்துக்கு திருக்குளமாகவே அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் மிக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கெடில மாறத்தில் தண்ணி போகும்போது இந்த ஆலயத்துக்கு திருக்குளமாகவே அது காட்சி அளிக்குது. இப்போ லைட்டாக தான் தண்ணி போயிட்டுருக்கு, அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மேலும் இங்கே பெருமாளோட அவதாரங்களான ராமர், இது போன்ற அவதாரங்கள் இருக்குல்ல, அந்த அவதாரங்களுக்கு சிறு சிறு அதோட ஆலயங்களாக, சிறு சிறு ஆலயங்களாக அந்த மெயின் பிரகாரத்தை சுற்றி அமைச்சிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்க்க முடியும். அதில் சில கிளிப்ஸ் தான் இப்போ போட்டுட்ருக்கோம், பாருங்கள். கோயிலுக்கு அப்படியே நீங்கள் முடிச்சுட்டு, தரிசனம் முடிச்சுட்டு வெளில வந்தீங்கன்னா நேர் எதிரே மலைக்கு போகிற வாசலை நம்மளால் பார்க்க முடியும். இந்த மலை மேலே தான் ஹயக்கிரவர், அதாவது கல்வி தெய்வமான ஹயக்கிரவர் குடிகொண்டிருக்க கூடிய ஒரு இடம். இந்த படிக்கட்டுகள் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 60லேருந்து 80 படிக்கட்டுகள் உள்ளே இருக்கும். நான் எண்ணல, அதனால் எனக்கு சரியாக தெரியல. 60லேருந்து ஒரு 80 படிக்கட்டுகள் இருக்கும். படிக்கட்டுகள் அகலமாகவும் எளிதாக ஏறக்கூடிய கைப்பிடிகளும் அமைச்சு தந்திருக்காங்க, சைட்லேயும் நடுவுலையும். ஸோ ஈஸியாக ஏறலாம், இறங்கலாம். பெரியவங்களாக கூட ஒரு 60 படிக்கட்டுகள்னால் ஈஸியாக ஏறிடலாம். அதனால் அனைவருமே சென்று தரிசிக்கக்கூடிய அளவில் தான் இந்த ஆலயம் இருக்குது. மேலும் என்னால் படி ஏற முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட் சைடில், நம்ம அந்த கெடியில் மாறு பார்த்தோம்னா ரைட் சைடில் மலைக்கு வர தனியாக ஒரு பாதையே இருக்குது, அது வழியாகவும் வர முடியும் இந்த மலைக்கு வர்றதுக்கு. இந்த மலை நம்மளை வரவேற்று ஒரு மண்டபத்தோட முகல் தான் நம்மளை வரவேற்கும், முகப்பு தான் நம்மளை வரவேற்கும். அந்த வரவேற்பு நேராக உள்ளே போனீங்கன்னா ஹயக்கிரவர், கல்வி தெய்வம்னு சொல்லக்கூடிய ஹயக்கிரவரோட சிலை அமைஞ்சிருக்கும். அழகாக இப்போ வந்து பின்னாடி வந்து வர்ணங்கள் பூசி அழகாக காட்சிப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ போனீங்கன்னா மறக்காமல் அந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் இந்த கோயிலோட மலையில் இருக்கக்கூடிய முகப்பு மண்டபம். இது ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனால் தான் ஹயக்கிரவருக்கு தனியாக ஒரு ஆலயமே அமைச்சிருக்காங்க. மேலும் படியேறி வந்ததுக்காக ஏதாவது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு, தண்ணி பாட்டில், இது மாதிரி எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்தால்
இங்கே வந்து எதுவும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்றது இல்லை. இங்கே ஃபோட்டோ கூட எடுத்து இங்கே பிரிண்ட் போட்டு தரதுன்னா அப்போ இன்றைக்கி தான் நான் புதுசாக பார்த்தேன். ஸோ மறக்காமல் போனீங்கன்னா இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இப்போ குழந்தைங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வந்து தனியாக தானே நோட்டு புக்கு இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணி தருவாங்க இந்த ஐயரிக்கர் கோயிலில். இந்த ஐயரிக்கர் கோயிலில் பின்னாடி வந்து இப்போ புதுசாக வரையப்பட்டுருக்கும் சித்திரங்கள் தான் இது. ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவுமாக இருந்தது இந்த இடங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ போனீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த பாருங்கள், ரொம்ப அழகாகவே இருக்கும். அந்த ஓவியங்கள் ரொம்ப ரொம்ப தத்துரமாகவே இருந்தது, நாங்கள் பார்த்தோம். இந்த ஐகிரிவர் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த வாசல் வழியாக வெளில வந்தீங்கன்னா இப்போ புதுசாக அந்த மலை மேலே கட்டப்பட்டிருக்கும் திருமண மண்டபத்தை உங்களால் காண முடியும். இங்கே தான் திருமணங்கள்லாம் திருவந்திபுரத்தில் நடக்கக்கூடிய ஒரு மண்டபம் இது தான். ஸோ போனீங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலையும் இந்த மலையும் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாகவும் ரம்யமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அழகான வைணவஸ்தலம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெஃபரும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம்.